ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி அதாவது ஃபாஸ்ட் ப்ரெக்னென்சிக்கான சிறந்த ஜூஸ்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஜூஸ்லாம் வந்து ஜூஸாக தான் குடிக்கணும் அப்படின்ற அவசியமே வந்துட்டு கிடையாது. ஸோ ஜூஸாக குடிக்கிறதோட நீங்கள் பழமாக சாப்பிட்றது, ஜூஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழத்தோட முழுமையான சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக பழமாக சாப்பிடலாம். ஸோ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழமாக சாப்பிட்றது வந்து பிடிக்காது, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அவ்வளோ டைம் எடுத்து சாப்பிட ஒன்றும் டைம் இருக்காது, அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த பழமாக சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்துட்டு நீங்கள் ஜூஸாகவும் வந்துட்டு செஞ்சு குடிக்கலாம், ரொம்பவும் நல்லது. பட் நீங்கள் ஜூஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அது உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் சுகர் ஆட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இந்த மாதிரியான இந்த விஷயம் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது, இதனால் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கெடுதல், ஓகேங்களா? ஸோ சர்க்கரை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெடுதல், அந்த ஐஸ் க்யூப்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதல், ஓகேங்களா? ஸோ அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஃபில்டர் பண்ணி குடிப்பீங்க. ஸோ அப்படி குடிக்கிறது அப்படியே குடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு பழத்தை போட்டு ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே குடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அந்த மெத்தட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தெல்லாம் வச்சு நீங்கள் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுவீங்க. அண்ட் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேரீடாகி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க பட் டிலே ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஸோ டாக்டரை போய் ஒரு டைம் வந்துட்டு பார்த்துட்டு வாங்க. எதனாலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். அதாவது உங்களுக்கு தைராய்டோ இல்லை பிசிஓ இதெல்லாம் வந்து இப்போ காமன் தான், பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி இதெல்லாம் வந்துட்டு வருது. பட் இதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து டிலே ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க நார்மல் செக்அப் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரமாகவே வந்து குட்டி பாப்பா வந்துடுவாங்க. பட் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற டாக்டர் கொடுக்குற மெடிசன் ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ரேஷனில் டாக்டர் செக் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு நார்மலான ஒரு விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டாக்டர்கிட்ட நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜூஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான், ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை பழமாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாகவும் வந்துட்டு சாப்பிடலாம். ஸோ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வளர்ச்சிக்கும் அண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆப்பிளை வச்சு வந்து கட்டாயம் வந்து சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கணும், சர்க்கரை போடாமல் குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஆப்பிள் நார்மல் தான், ஆப்பிள் ஜூஸ் வந்து ஆப்பிள் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை தோல் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பால் இல்லைனா வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க, அரைச்சிட்டு குடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் டெய்லி ஒன்ஸ் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பழம் இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறையா இருக்குது, இது வந்து உங்களோட ஃபர்டிலிட்டிக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கிரேப் ஃப்ரூட்டு, ஆரஞ்சு, லெமன்னு, ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி நான் சொன்ன மாதிரி நிறையா இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக, லெமன் ஜூஸ் இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
அவகேடோ வெண்ணெய்ப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப 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 நல்லது ஃபர்டிலிட்டிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு. அண்ட் அவகேடோ பார்த்தீங்கன்னா ஹெட் எக்கோட வளர்ச்சிக்கும் ஸ்பெர்மோட ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கருவு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவகேடோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அவகேடோஸ் வந்து நீங்கள் ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைனாலும் மில்க் ஷேக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனானா. ஓகேங்களா, நம்ம எல்லாருக்குமே காமனாக கிடைக்கக்கூடிய பனானா தான். ஸோ பனானா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜூஸாக குடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டெய்லி நைட்டு படுக்க சொல்ல ஒரு பனானா சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் மில்க் ஷேக்காவோ ஜூஸாவோ செஞ்சு குடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 இருக்குது. பனானா பார்த்தீங்கன்னா உங்களோட எக் அண்ட் ஸ்பெர்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸாக வச்சுக்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொமோக்ரானட், மாதுளை பழம். ஓகேங்களா. ஸோ மாதுளை பழம் பெனிஃபிட்ஸ், மாதுளை பழம் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்னமும் நிறைய இருக்குது. ஓகேங்களா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா திக்னஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பொமோக்ரானட் மாதுளை பழம் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா மாதுளை பழம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, மாதுளை பழத்தை உரித்து போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதில் பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா மாதுளை பழம் ஜூஸ் ரெடி. கண்டிப்பாக வடிகட்டாமல் குடிங்க. அண்ட் அடுத்தது கிவி. ஓகேங்களா. ஸோ கிவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிவி ஜூஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிவியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் நிறையா இருக்குது. அண்ட் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அயன் வந்து நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ கிவி ஃப்ரூட் நார்மலாக வந்துட்டு கிவியை கட் பண்ணி போட்டுட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த கிவியை கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அரைச்சி குடிச்சிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் அடுத்தது ட்ராகன் ஃப்ரூட். எனக்கு தெரிஞ்சு ட்ராகன் கிவிலாம் நீங்கள் ஜூஸாக ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அங்கே நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாகவே வந்துட்டு பழமாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ட்ராகன் ஃப்ரூட். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீடு அதிகமாக உள்ள ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல நல்ல சத்துக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டிமார்கள்லாம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். ஓகேங்களா. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிரேப்ஸ் தான். ஸோ கிரேப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லோடட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கிரேப்ஸில் வந்து இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜூஸஸாக வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பழங்கள் நிறையா சாப்பிடுங்க, வெஜிடேபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. அண்ட் ரைஸ் குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடேபிள்ஸ் பொரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா சாப்பிடுங்க. அண்ட் ஈவினிங் போல் சுண்டல் சாப்பிடுங்க, சூப் சாப்பிடுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க, வாக்கிங் போங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதி ஸ்ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டிலே ஆகும் இல்லைங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மேலே கன்சீவ் ஆகலைன்னா எல்லாருக்கும் வர்றது தான். நம்மளுக்கு வரலைனாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த ஸ்ட்ரெஸ் இந்த விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். ஸ்ட்ரெஸ் அதாவது பார்த்திங்கன்னா அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி கோவம் வந்து அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆக ஒரு பெரிய காரணமாகிடும். இந்த மந்த் இல்லை அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குடிக்கலாம். ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.